உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கணிதம் இல்ல மேக்ஸ் நாட் டிஃபிகல்ட் வந்து எக்ஸசைஸ் 11.3 தேர்ட் சம் பார்க்க போறோம். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சம் தான், ஆனா ஈஸியான சம் கூட. சரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் தி அமௌண்ட் ஆஃப் மில்க் சோல்டு டெய்லி, அதாவது ஒரு ஒரு ஷாப்ல மில்க் வந்து டெய்லி என்ன பண்ண சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளவு சோல்டு ஆகுது, எவ்வளவு விக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 200 லிட்டர்ல இருந்து மினிமம் 200 லிட்டர் வித்துரும். மேக்சிமம் எவ்வளவு வித்துருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா 600 லிட்டர். இதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதாவது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 200 லிட்டர்ல இருந்து 600 லிட்டர் வரைக்கும் வித்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னது கே. சரியா அதர்வைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைன் கே, அடுத்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அடுத்து என்ன கேட்டுருக்காங்கன்னா தி ப்ராபபிலிட்டி டெய்லி சேல்ஸ் வில் பி ஃபால் பிட்வீன் என்ன கொடுத்துருக்காங்க, 300 to 500 இருந்துச்சுன்னா எவ்வளவு கண்டுபிடிக்கணும் சொல்லி கேட்டுருக்காங்க. சரியா ரொம்ப ஈஸியான சம்பவம் தான். நமக்கு வேல்யூ எவ்வளவு பெருசா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே வேணாம். நம்ம எப்பயும் போற மெத்தட் படி நம்ம போட போறோம். சரியா டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா நமக்கு என்ன வரணும், அதாவது இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே மைனஸ் இன்ஃபினிட்டியும் அதுக்கப்புறம் இருக்க நம்பர் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நோட் பண்றோம் எப்பயும் போல 200, 600 அடுத்து இன்ஃபினிட்டியும். சரியா இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு என்னன்னா, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அதே தான் இங்க யூஸ் பண்ண போறோம். என்னன்னா இங்க மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து 200 வரைக்கும் வந்துச்சுன்னா இதோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது 0. இங்க பாருங்க அதர்வைஸ் 0 சொல்லி கொடுத்துருக்காங்க. 200 to 600 வந்துச்சுன்னா என்னது கே, அதர்வைஸ் என்னது 0. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, லிமிட் எழுதுங்க மைனஸ் இன்ஃபினிட்டியூல இருந்து 200 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரியா அடுத்து 200 டு என்ன வரும், 600 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் 600 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னா அதர்வைஸ் என்ன ஆயிடுச்சு, 0. இதெல்லாம் 0 ஆயிரும். இதோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது கே. அப்ப என்ன வரும் பாருங்க, 200 to 600 கே வந்து என்ன தேவையில்லை, இங்க போற தேவையில்லை. ஏன்னா கே வந்து கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம், உள்ள வெறும் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 1. டிஎக்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் வெளியே கே இருக்கு, லிமிட் 200 to 600 ஈக்குவல் டு 1. சரியா அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரியா அப்ப 600 - 200 ஈக்குவல் டு 1. அப்ப கே ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, 600 to 400 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு சாரி 600 - 200 கிடைக்கும், 400 = 1. இந்த 400 அந்த பக்கம் போயிட்டா கே ஈக்குவல் டு 1/400. அப்ப கேவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 1/400 கிடைச்சிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு ஆன்சர் வந்து 1/400. இப்ப இந்த ஃபங்க்ஷனை மாத்திக்கலாம், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, கேவோட வேல்யூ 1/400 கிடைச்சிருச்சு. சரியா இப்ப வந்து என்னன்னா, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு. என்ன ஃபார்மட்னா f of x equal to capital f of x equal to minus infinity ல இருந்து எது வரைக்கும் x வரைக்கும் போடணும், f of x into dx. அடுத்து நம்ம என்ன பண்ணும், ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். அப்ப இங்க எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிமிட், ரெண்டு லிமிட், மூணு லிமிட் இருக்கு. அப்ப எத்தனை ஸ்டெப், 3 ஸ்டெப். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஸ்டெப் 1 லிமிட் பாருங்க எதுல இருந்து எது வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து 200 வரைக்கும். சரியா அப்ப எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி எது வரைக்கும், x less than 200. இதான் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குரிய லிமிட். சரியா அப்ப இங்க என்ன பண்றோம்னா, நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து என்ன பண்றோம், x இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதோட வேல்யூ என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா 0. ஏன்னா நமக்கு இந்த லிமிட்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 0. சரியா அடுத்து செகண்ட் ஸ்டெப், என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு 200 < x < 600 இங்க வந்துருச்சு x. சரியா அப்ப இங்க வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், எதுல இருந்தே போனோம், லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்தே ஆரம்பிக்கணும். சரியா நீங்க ஃபார்ம் டைரக்டா என்ன போட கூடாது, 200 to 600 போட கூடாது. அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரியா பிளஸ் 200 to என்ன போடணும், எக்ஸ் போடணும். இங்க என்ன போட்ட கூடாது, 600 இல்ல இன்ஃபினிட்டியோ என்ன பண்ண கூடாது, இங்க போட்ட கூடாது. ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்ல ஆரம்பிக்கணும், எதுல முடியணும், எக்ஸ்ல முடியணும். இங்க இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ என்னது கே, கே ஓட வேல்யூ என்னது 1/400. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, 1/400 இன்டு டிஎக்ஸ். சரியா அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்ன பண்றோம், கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தேவையில்லை, இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும்.
அப்ப இத மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். 1/400 வந்து கான்ஸ்டன்ட், உள்ள வெறும் dx மட்டும் இருக்கும். dx இன்டகிரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், சாரி இங்க வந்து dx னு போட கூடாது, ஃபார்முலால நமக்கு என்ன இருக்கு, du னு இருக்கு. அப்ப இங்க எல்லாமே என்ன பண்ணுனா du னு மாத்திக்கோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி சரியா du, இதெல்லாம் என்னது du, ஃபார்முலால நமக்கு என்ன இருக்கும், f of u into du. அப்ப du மட்டும் இருந்துச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும், u மட்டும் கிடைக்கும். லிமிட் பாத்தீங்கன்னா 200 ல இருந்து x வரைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, லிமிட்ட சப்ஸ்டிட் பண்ணுங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 400 வெளியே இருக்கு, அதை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அப்பர் லிமிட் என்ன இருக்கு, x மைனஸ் 200. இதுதான் நமக்கு ஸ்டெப் டூக்கு கிடைச்சிருக்க ஆன்சர், அதாவது x மைனஸ் 200 டிவைடட் பை 400. அடுத்து நம்ம ஸ்டெப் த்ரீ வரும். ஸ்டெப் த்ரீ வந்து என்ன பண்ணுவோம், எது வரைக்கும் வரணும் பாருங்க, இதுல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் வரணும், இங்க 600 ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வரணும் சரியா. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கேபிட்டல் f of x, இதோட லிமிட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது 600 less than x less than infinity, இதுதான் இதோட லிமிட் சரியா. அப்போ f of x ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 200 f of u into du. அடுத்த ஸ்டெப் 200 to 600 f of u into du. அடுத்த ஸ்டெப் 600 to என்ன பண்ணும், x போடணும், மறந்துடாதீங்க, f of u into du. அப்ப இங்க எது எதுக்கு நமக்கு, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்ல 200 இதோட f of x ஓட வேல்யூ, f of u ஓட வேல்யூ என்ன ஆயிரும், 0. அப்ப இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி 600 க்கு அப்புறம் எது வந்தாலும் நமக்கு 0 ஆயிரும், இதுவும் நமக்கு தேவையில்லை. அப்ப எது மட்டும் தான் இருக்கும், 200 to 600 சரியா. f of u ஓட வேல்யூ என்ன, k, k ஓட வேல்யூ வந்து 1/400, 1/400 வெளிய எடுத்துட்டோம்னா உள்ள நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, வெறும் du மட்டும் தான் இருக்கும். du வ நம்ம என்ன பண்றோம், இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், u கிடைக்கும் சரியா. லிமிட் என்ன பாருங்க, 200 to 600 சரியா. அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதாவது 600 minus 200 கிடைக்கும், 400. அப்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு, 400 by 400 டிவைட் பண்ணா 1. அப்ப இப்ப என்ன பண்ண போறோம்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் க்கு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன் எழுத போறோம். அப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் சரியா, நமக்கு எதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாருங்க, செகண்ட் அதாவது ஸ்டெப் ஒன்னுக்கு 0 சரியா, ஸ்டெப் ஒன்னுக்கு 0 வந்திருக்கு. அது என்ன லிமிட் சொல்லி பாத்தீங்கன்னா, 200 க்கு என்ன இருக்கணும், லெஸ் தனா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், 0. அப்ப 0 எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 200. அடுத்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் 200 டிவைடட் பை 400. எதுக்குரிய ஆன்சரு, அதாவது எக்ஸோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும், 200 ல இருந்து 600 வரைக்கும். அப்போ 200 less than or equal to x less than or equal to 600. அடுத்து நமக்கு லாஸ்டா 1 கிடைச்சிச்சு. 1 எப்ப கிடைச்சிச்சு பாத்தீங்கன்னா, x இஸ் கிரேட்டர் தென் 600 சரியா. 600க்கு மேல போச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சு, 1 கிடைச்சு. இதான் வந்து நமக்கு செகண்ட் சப்மிஷன் குறிய ஆன்சர், அதாவது கேபிட்டல் f of x குறிய ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தேர்ட் சொல்யூஷன் பார்க்க போறோம். தேர்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்லி சேல்ஸ் வில் பி ஃபால் பிட்வீன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 300 லிட்டர்ல இருந்து 500 லிட்டர். அப்ப இத லிமிட்ல எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குன்னா, 300 less than or equal to x less than or equal to 500 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கனால நம்ம ரொம்ப ஈஸியாவே என்ன பண்ணிடலாம், இதை போட்டலாம். அதாவது என்ன பண்றோம், என்டிங் வேல்யூ மைனஸ் ஸ்டார்டிங் வேல்யூ, அதான் இதுக்குரிய ஃபார்முலா. அதாவது எண்டிங் வேல்யூ 500 f of 500 மைனஸ் f of 300 சரியா. அப்போ x இருக்க பிளேஸ்ல நம்ம என்ன பண்றோம், அதாவது 500 எந்த பிளேஸ்ல வரும், 200 க்கும் 600 க்கும் பிட்வீன்ல தான் வரும். அப்ப இந்த பிளேஸ் தான் என்ன பண்றோம், f of x க்கு யூஸ் பண்ணோம். அடுத்து 300 எதுலதான் வரும், இதுலதான் வரும். அப்ப ரெண்டுக்குமே இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்றோம். அப்ப 500 x க்கு பதில் யூஸ் பண்ணா 500 minus 200 நமக்கு என்ன கிடைக்கும், 300 கிடைக்கும். அப்ப 300 டிவைடட் பை 400 மைனஸ் அதே மாதிரி இங்க 300 நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 300 minus 200 என்ன கிடைக்கும், 100 by என்னது 400 சரியா. அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து காமனா தான் இருக்கு. அப்போ 300 minus 100 நமக்கு என்ன கிடைக்கும், 200 டிவைடட் பை 400. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1/2. இதுதான் நமக்கு தேவையான தேர்ட் சப்டிஷன் குறிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1/2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி ஆன்சர் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் இன்சன். தேங்க்யூ.